வணக்கம் நண்பர்களே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று காலை தொடங்கியதிலிருந்து வாக்கு எண்ணிக்கை தபால் வாக்குகள் தொடங்கிய நிலையிலிருந்து முதலாவதாக இந்த எண்ணிக்கைகளை கொடுத்து வரோம் துல்லியமாக கொடுத்து வருகிறோம் நமக்கு பத்துக்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் களத்துல ஈரோடு கிழக்கில் இருக்கிறாங்க இங்க சென்னையிலும் அதே போல கட்சி அலுவலகங்கள் நம்முடைய செய்தியாளர்களுடைய இந்த செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அரங்கிலும் விருந்தினர்கள் இருக்கிறாங்க குறிப்பா சதவீத கணக்குகளை பார்த்தோம் இதுவரை வேறு யாரும் இது பற்றி பேசவில்லை நம்ம இது ரொம்ப முக்கியமா ஏன் வாக்கு சதவீதம் பேசுறோம்னா ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணிக்கும் ஒரு இலக்கு இருந்தது இந்த இலக்கை நாங்கள் அடைய போகிறோம் இத்தனை சதவீத வாக்குகளை பதிவாகக்கூடிய வாக்கு சதவீதத்தில் இவ்வளவு வாக்குகளை நாங்கள் பெறுவோம் அப்படிங்கிற அந்த இருந்து தான் இதை நம்ம பார்க்கிறோம் அதிகாரப்பூர்வ தகவல்கள் சற்றே தாமதமாகத்தான் வரும் எப்போதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை உடனடியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இப்போதைய நிலையில முதல் சுற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது அப்படி இங்கே சற்றே கால தாமதமாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடப்பதை பார்க்கிறோம் இதே இதே போன்ற ஒரு இடைத்தேர்தல்

மற்றவர்களுக்கு ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் அதுல தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதமும் சேர்ந்து வருகிறது எனவே அப்படி அதை நம்ம பொருத்தி பார்க்க முடியும் சுயேட்சை வேட்பாளர்கள் அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட அம்சங்களோடு பார்க்கும்போது ஏழு புள்ளி இரண்டு சதவீதத்தில் பெருமளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதமாக இருக்கும் அவர்கள் முறைப்படி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சின்னம் ஒதுக்கப்பட்ட கட்சியாக இல்லாததுனால அவர்களுடைய எண்ணிக்கை என்பது இங்கே மற்றவர்கள் அப்படிங்கிறதுல போது தேமுதிக ஒரு சதவீதத்துக்கு குறைவான வாக்கு அஹ் சதவீதமே பெற்றிருக்கக்கூடியதை பாக்குறோம் இது முதல் சுற்று எண்ணிக்கை தான் இருந்தாலும் இந்த வாக்கு இதே அளவுல தொடரப்போகிறதா அப்படின்னு இருக்கு ஏன்னா பெருமளவுக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில பங்கேற்ற திரு கே என் நேரு திரு பாபு பல அமைச்சர்கள் குறிப்பிட்டது எழுபது சதவீத வாக்குகளை அதாவது எவ்வளவு வாக்குகள் பதிவாகிறதோ அதுல எழுபது சதவீத வாக்குகளை நாங்கள் பெறுவோம் அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த இலக்கை நோக்கி திமுக கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் ரொம்ப தொடக்க நிலை தான் தொடக்க நிலை சுற்றாக இருந்தாலும் கூட அந்த எண்ணிக்கையில தான் தொடங்குகிறது அதிமுக இதுவரை பெறாத அளவிற்கான குறைந்த அளவுக்கான அதிமுக கூட்டணியுடைய வேட்பாளர் வாக்கு சதவீதமாக நம்ம பார்க்கிறோம் கடந்த எந்த முறையிலுமே நாற்பத்தி கடைசியாக அவர்கள் பெற்ற அந்த வாக்கு

சந்திரகுமார் அப்போது பெற்றிருந்த வாக்குகள் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் சதவீதமாக பார்க்கும்போது அதுவே வேறு வித்தியாசமான நாற்பத்தி நான்கு சதவீதத்திற்கு குறைவாக பெற்றதில்லை அதிமுகங்கிற இடத்திலிருந்தா நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கோம்